வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலின் மாயம் எபிசோட் 9. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் இன் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஆதி இரவு நான் கால் பேசிட்டு வரேன். அருண், ஓகே ப்ரோ. ஆதி கால் பேச போகிறாரு. ஷாம், என்ன தங்கச்சி, இப்போ ஓகேவா, ஆஃபீஸ்லாம் பிடிச்சிருக்கா? பாரு, தேங்க்ஸ் அண்ணா என்னை செலக்ட் பண்ணதுக்கு. அருண், என்ன பாரு, நீ எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ண, அப்புறம் உன்னோட சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருந்துச்சு, அதான் உனக்கு இந்த ஜாப் கிடச்சிருக்கு. ஷாம், அப்புறம் பார்வதி, உனக்கு என்ன டவுட்னாலும் எங்கிட்ட கேளு, சரியா? பாரு, ம், சரியண்ணா. அப்போ ஆதி வர்றாரு. ஆதி, என்ன மீட்டிங்லாம் முடிஞ்சுதா, போகலாமா? அருண், எங்களுக்கு எந்த மீட்டிங் இல்லை ப்ரோ. ஆதி, நான் உங்கள் மீட்டிங்கை கேட்டேன், இவ்வளோ நேரம் எதுவும் பேசிகிட்டு இருந்தீங்க. அருண், அது அண்ணாக்கு நான் டேங்க் சொல்லிட்டு இருந்தேன், அதான் வேறு எதுவும் பேசலை. ஆதி, உன்னால் டேங்க் சொல்லாமல் இருக்கவே முடியாதா? எதுக்கு எடுத்தாலும் டேங்க் சொல்கிறேன். அருண், பின்ன நீங்கள் எனக்கு பண்ணுற ஹெல்ப்புக்கு என்னால் அதை மட்டும்தான் சொல்ல முடியும். ஆதி, நாங்கள் ஒன்று என்னோடய ஃபேமிலியை தான் பார்க்குறோம், ஆனால் நீ தான் எங்களை ஏதோ தேர்ட் பர்சனாக நினைக்கிற போல. பாரு பதட்டமா, அச்சோ அப்படிலாம் இல்லை ஆதி, நான் உங்களையும் என்னோடய ஃபேமிலியை தான் பார்க்குறேன். ஆதி, நான் நம்பலை. பாரு, இல்லை நிஜமாக தான். ஆதி, அப்போ இனிமேல் டேங்க்ஸ் சாரிலாம் சொல்லக்கூடாது. பாரு, ம், மாட்டேன். ஆதி, தெளிவாக சொல்லு. பாரு அவளோட இயர்ஸில் கையை வச்சு க்யூட்டாக, இனி சாரி அண்ட் டேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் அதுன்னு சொல்கிறா. ஆதி அவர் சொல்கிறதே ரசிக்கிறாரு. இப்போ ஷாமரன் கோரஸா, நாங்களும் இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆதி அவங்கள கவனிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரையும் முறைக்கிறாரு. ஆதி, சரி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். பாரு ஓகேன்னு முன்னாடி போகிறா. அருணாவ் கூட போகிறாரு. அப்போ ஆதி ஷாம் காலரை பிடிச்சிருக்கிறாரு. ஷாம், டி வீடுடா வலிக்குது. ஆதி அவரோட காலரை பிடிச்சிட்டே பேசுகிறாரு. ஆதி, அருணுக்கு தானே பாரு லவ் பண்ணுறேன்னு தெரியாது, அதனால் அவன் இங்கே இருந்தான், உனக்கு தான் தெரியுமில்ல. ஷாம், ஆமாம், அதுக்கு என்ன இப்போ காலரை விடுறா வலிக்குது. ஆதி காலரை விடுறாரு. ஆதி, அப்போ நான் அவகிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணும்போது வெளியே போயிருக்கணும், அதை விட்டுட்டு இங்கேயே இருந்திருக்கக்கூடாது. ஷாம், சாரிடா, இனி இப்படி பண்ண மாட்டேன். ஆதி, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது, சரியா? அப்போ ஷாம், இன்வெஸ்ட் என்ன லவ்வை சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே இப்படி டார்ச்சர் பண்ணுறானே. லவ்வை சொல்லிவிட்டு இனி என்னெல்லாம் பண்ணுவானோ. ஆதி, அதை நீ நடந்துக்கிறத பொறுத்து. ஷாம் ஷாக்கா, நம்ம இன்வெஸ்ட்ல தானே பேசுனா உனக்கு எப்படி கேட்டுச்சு? ஆதி, ஆமாம், பெரிய ரகசியம் பாரு இது. அடைச்சி வா, போகலாம், என்னோடய பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணிடுறான். எது பொண்டாட்டியா? அப்போ பாரு வரா. பாரு, உங்களால் வர முடியுமா முடியாதா? எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? ஆதி, இதோ வரம் போ பொண்டாட்டின்னு சொல்ல வர்றாரு. அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. பார்வதி, பாரு, ம், வாங்க. ரெண்டு பேரும் காருக்கு போகிறாங்க. சீன் 15 மேரேஜ் ஹால். ஏபிவிவிஆர்கே எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரோவில் சிட் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ள பொண்ணு கழுத்தில் வெயிட்டிங் செயின் போடுறாரு. அகிலாக்கு இதை பார்க்கும்போது ஆதி பாரு கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி தோணுது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வசு, என்ன நீ அச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க? அகிலா, இல்லை வசு, எனக்கு இதை பார்க்கும்போது ஆதி பார்வதி கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வந்துருச்சு. பணச்சா, அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கண்ட கனவு நிச்சயமாக பலிக்கும். அகிலா ஸ்மைலோட இன்னும் தலையிடுறாங்க. அப்போ ஒரு லேடி வராங்க. தட் லேடி அகிலா. அகிலா ஸ்லோவாக திரும்பி பார்க்குறாங்க. அந்த லேடியை பார்த்து உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அகிலா, ஹே அபி, எப்படி இருக்க, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? அபி, ம், நான் நல்லா இருப்பேன் அகிலா, நீ எப்படி இருக்க? இல்லா, ம், ஃபைன். உன் ஃபேமிலியில் யாரும் வரலையா? அபி, இல்லை அகிலா, அவர் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டார். என்னோடய பொண்ணு இப்போ லண்டனில் இருக்கா. நான் மட்டும் வந்தேன். அகிலா, அச்சோ, சரி விடு, உன் பொண்ணு எப்படி இருக்கா? அபி, ம், நல்லா இருக்கா. ஏன், நீ உன் ஃபேமிலியோடு வரலையா? இல்லை, இதோ இவர் தான் அப்பாயிண்டிங் புருஷ், என்னோடய ஹஸ்பண்டு. அப்புறம் இவன் என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி வசு. இவன் என்னோடய தங்கச்சி வனச்சா. இவர் ரவிகிருஷ்ணன், என்னோடய தம்பி. அப்புறம் வசுவோட ஹஸ்பண்டு. அபி, ம், ஹேன்னு திமிரா சொல்கிறாங்க. இது அங்கே இருக்க யாருக்கும் பிடிக்கல. அவங்களும் வேண்டாம் வெறுப்பாக வணக்கம் சொல்கிறாங்க. அபி, ஓகே அகிலா, பசங்களாம் யாரும் வரலையா என்ன? அகிலா, இல்லை அபி, அவங்க வரல, எல்லோரும் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதான் நாங்கள் மட்டும் வந்தோம். வனச்சா, சரியக்கா, நம்ம கிளம்பலாம், பசங்க வந்துடுவாங்க, வீட்டுக்கு போகலாம். அபி, என்ன வந்துச்சா, அவங்க என்ன குழந்தைங்களா, போய் வெல்கம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்துடுவாங்கள்ல? அகிலா, அப்படிலாம் இல்லை, எப்போவுமே என்னோடய பசங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களை தான் பார்ப்பாங்க. அம்மா எங்ககிட்ட வந்து ஏதோ பேசி தான் போவாங்க, அதான் அவள் போகணுன்னு சொல்கிறா.
அபி, உன்னோட பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லா இல்லா, ம், அருண் சிந்துக்கெலாம் ஆயிடுச்சு. சிந்துக்கு வசுவோட பையன் ஷாமியை மேரேஜ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அபி, ஓ ஓகே. அருணாதிக்கு நினச்சா, அருணுக்கு அவன் கூட காலேஜில் படித்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். அவனுக்கு இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, பேர் ஆராதனா. அப்புறம் ஆதிக்குன்னு கல்யாணம் ஆகலை. அபிக்கு ஹாப்பியாக இருக்குது. அவங்க பொண்ணு ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளாகணும்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ வசு, ஆனால் ஆதிக்கு தான் பொண்ணெல்லாம் பார்த்துட்டோம். ஆதிக்கு பொருத்தமாக எங்கள் குடும்பத்துக்கு ஏற்றவளா? அபி ஷாக் ஆகிறாங்க. அதுக்குள்ளே அவங்க கனவு கலைஞ்சிருச்சு. அபி ஷாக்கா, என்ன பொண்ணு பார்த்துட்டீங்களா? அகிலா, நீ எதுக்கு ஷாக் ஆகிற? அபி, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அகிலா, சரி நாங்கள் கிளம்புறோம், பாய். அபி, பாய். அகிலாங்கோ பொண்ணோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ரிசப்ஷன் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. அதனால் அவங்க அங்கேயே இருக்காங்க. அபி மைண்ட் வைஸ், இல்லை அகிலா, என்னோட பொண்ணு தான் உன்னோட வீட்டுக்கு மூத்த மருமகளாக வருவா. வேறு யாரையும் நான் வரவிட மாட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். குல்லிங் ஸ்மைல் பண்ணுறாங்க. சிப்டின் ரோட். ஆதியனுக்கும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ வேகமாக மழை வருது. பாரு, என்னது சடனாக மழை வருது, இப்போ என்ன பண்ணுறது? அது கொஞ்சம் நேரம் இருக்கலாம், அப்புறம் போகலாம். சரியா ஷாம், மச்சான் இரு, நான் சிந்து கால் பண்ணி சொல்லிடுறேன், வர லேட் ஆகுன்னு. ஆதி, ம், அப்புறம் பார்வதி நம்ம கூட வருவான்னு சொல்லிடு. சரியா ஷாம், ம், சரிடா. ஷாம் சிந்துக்கிட்ட கால் பேசிகிட்ருக்காரு. பாருக்குள்ளே லைட்டாக குளிர்ந்து அவளோட கையை ரப் பண்ணிகிட்ருக்கா. ஆதி, பார்வதி, பாரு, ம், சொல்லுங்க. அதி நடுங்கிக்கிட்டே கேட்குறா. ஆதி, என்னாச்சு, ரொம்ப குளிர்தா? பாரு, ம், ஆமாம் ஆதி. ஷாம், இருமா தங்கச்சி, நான் உனக்கு பேக் சீட்லேருந்து டவல் எடுத்துறேன். பாரு, அண்ணா இருங்க, நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இறங்குனீங்கன்னா நினச்சிடுவீங்க. ஷாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீர் நான் எடுத்துறேன். ஆதி, வேணாடா, நான் இங்கே இருக்கிறது எடுத்துறேன், நீ நினையாத. ஆதி டவல் எடுத்து கொடுக்குறாரு. ஆதி, அருண் ஏசி ஆஃப் பண்ணு ஃபர்ஸ்ட். அருண், ம், சரி ப்ரோ. அருண் ஏசி ஆஃப் பண்ணுறாரு. ஆதி, இப்போ பரவாயில்லையே பாரு. பாரு, ம், பரவாயில்ல ஆதி. சீன் ஷிஃப்டின் அகிலா இல்லம். ஐசு, என்னென்னு யாரும் வரல, மழை வேற ஹெவியாக வருது. சிந்து, ஐசு, இப்போ தான் ஷாம் கால் பண்ணாரு, அவங்க கிளம்பிட்டாங்களாம், மழை வர்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்களாம், கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொன்னாங்க. ஐசு, பாத்தியா, என்னோட அண்ணன் ஒய்ஃப் டென்ஷன் அவன் கால் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் உன்னோட அண்ணன் ஏதோ கால் பண்ணி சொல்கிறானா? இங்கே ஒருத்தி வெயிட் பண்ணுறாளேன்ற அறிவே இல்லை அவனுக்கு. சிந்து, ஏன்னு கால் பண்ணியிருப்பான். ஏதோ உங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு கால் பண்ணி சொல்லிட்டான், அதனால் என் அண்ணன் சொல்ல வேணாம்னு நினச்சிருப்பாரு. சந்திரி, அச்சோ, போது நிறுத்துங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எதா பண்ணலாமா? சத்யா, நம்ம போய் சமையல் பண்ணலாமா? சிந்து, ம், ஓகே, என்ன சமைக்கலாம்? நந்திரி, அண்ணி உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்ன? சிந்து, யாருக்கு தெரியும், எதா பண்ணுவோம். ஐசு, அம்மா தாயே வேணாம், நம்ம சமைக்கிறத மட்டும் சாப்பிடுவோம், நம்ம சமைக்க வேணாம். சத்யா, ஏ, யூடியூப் பார்த்து நம்ம சமைக்கலாம், வாங்க போகலாம். எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது? ஐசு, அப்போ ஓகே, நான் போய் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு வரேன். சிந்து, எதுக்கு? நந்திரி, நம்ம சமைக்கிறது நாமளே சாப்பிட போகிறோம்ல, அதுக்கு தான். இப்போவே ஆம்புலன்ஸை புக் பண்ணி வைப்பா. சத்யா, உலகத்துலேயே ஆம்புலன்ஸை முன்னாடியே புக் பண்ணி வைக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. நந்திரி, டெஃபினெட்லி. இந்து, அச்சோ, பேசாமல் வாங்க. அப்போ மேலேருந்து ஆராதனா பாப்பா வர. ஆராதனா, அம்மா. ஐசு, என்ன வேணும் என்னோடய பாப்பாவுக்கு? ஆராதனா, நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சிந்து, சமைக்க போகிறேன்டா. நந்தினி, பாப்பா இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? ஆராதனா, சூப்பராக போச்சு சித்தி, எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைச்சாங்க. நந்தினி, ஓ அப்படியா? சிந்து, பட்டமாக்கா? பட்டமா, ம், சொல்லுங்கம்மா. சிந்து, இதில் இருக்கிறதுல என்னென்ன நேம் சொல்லுங்கள். பட்டமா எல்லாம் சொல்லி எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. அம்மா, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கொடுங்க நான் சமைக்கிறேன். நந்தினி, அச்சோ, அக்கா, நாங்களே போர் அடிக்கிறது தான் சமைக்க வந்தோம், அதுவும் இன்றைக்கி மட்டும்தான். ப்ளீஸ், நாளையிலேருந்து நீங்களே சமைங்க, சரியா? பட்டமா, அது இல்லைம்மா. ஐசு, ஓகே, உங்களால் சும்மா இருக்க முடியலனா உங்களுக்கு எப்படி சமைக்கணும்னு சொல்லித்தாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். பட்டம்மா, ம், ஓகேம்மா. சத்யா, நீங்கள் இவங்கள வேணால் அம்மான்னு கூப்பிடுங்க, என்னையும் பருவதி நேம் சொல்லி கூப்பிடுங்க. நந்திரி, எங்களையும் அப்படி தான் கூப்பிட சொன்னால், ஆனால் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பட்டம்மா, அது எப்படிம்மா நான் போய் உங்களை? சிந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்களை நேம் சொல்லி கூப்பிடுங்க. பட்டம்மா, ம், சரிம்மா. சிந்து முறைக்க, சிந்து, ஆல் குட். அப்போ எல்லா எங்கர்ஸும் ஒன்றா உள்ளே வராங்க. ஆதி, என்ன வீட்டில் யாரையும் காணோம்? சிந்து, அப்போட ஃப்ரெண்டு பொண்ணுக்கு மேரேஜ்னு போயிருக்காங்கன்னா. ஆதி, ம், சத்யா, பருதி இன்ட்ரி எப்படி பண்ணியிருக்கேன்? பாரு, ம், செலக்ட் ஆகிட்டேன் சத்யா. சத்யா, ம், சரி, நீங்களாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்லாம். ஆல், ம், டு பி கண்டினியூடு. Yeah.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.